நீங்க யார சொல்றீங்க? அம்மா, இன்ஸ்பெக்டர் கரியமூர்த்தி. எப்படிப்பட்டவர் அவர், நோக்கம் என்னங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? அவர் சொல்றது மட்டும் வச்சு நீ ஒரு முடிவுக்கு வர்றது நல்லது இல்லைன்னு சொல்ல வர்றேன். இல்ல இல்ல அப்பா, நீங்க இன்ஸ்பெக்டர் கலியமூர்த்தியோட சர்வீஸ் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இப்ப ஒரு கோல்ட் மெடல் வாங்கின இன்ஸ்பெக்டர் அந்த அயோக்கியம் சுட பாத்திருக்கான், சும்மா விடுவாங்களா? டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு அது? டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்படுற இழப்பை விட புருஷன் போயிட்டா பொண்டாட்டிக்கு ஏற்படுற இழப்பை நினைச்சுப்பாரு. அந்த வகையில பர்வத நிலைமையை நினைச்சு பாத்தியாமா? அது சரி, ஊர்ல இருக்கிற கிரிமினல்ஸ்க்கு எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குதான் செய்வாங்க. அவங்களுக்கு பாவப்பட்டுட்டு இந்த ஆளுங்களை எல்லாம் வெளியில விட்டோன்னு வைங்க, அப்புறம் கிரைம் ரேட்ல ஜனத்தொகைக்கு ஈக்குவலா வந்துரும். அம்மா, உன் டிபார்ட்மெண்ட் இருக்கிற கிரைமையும் கிரிமினல்ஸையும் நீதாமா கண்டுபிடிக்கணும், அப்பதான் உண்மை என்னன்னு உனக்கு புரியும். இப்ப சாப்பிடலாமா? பசிக்குது எனக்கு. ரோசிமா, டிஃபன் எடுத்து வைங்க. பாப்பா, பாப்பா. என்ன ரோசிமா? அப்பாவை காணும் பாப்பா. ஆ, அப்பாவை காணும். கார் ஏதாவது ரூம்ல எங்கேயாவது இருப்பாரு பாத்தீங்களா? நல்லா எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன், அப்பாவை காணும். மணி என்ன? மணி 5 ஆகுது. வாக்கிங் போயிருப்பாரு ரோசிமா? இல்லம்மா, அன்னைக்கு பை கொண்டாந்தாரு, அதையும் காணும். இந்த நேரத்துல எங்க போனார் இவரு? ஊருக்கு போறதா இருந்தாலும் சொல்லிட்டு தானே போவாரு. ராத்திரி உன்கிட்ட ஏதாவது சொன்னாரா? இல்ல, இந்த அப்பு விஷயத்துல எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் நடந்தது. நானா பேசினேன், அவர் அவரா பேசினாரு. ஒருவேளை கோச்சுக்கிட்டு போயிருப்பாரோ? சேச்சே, கோச்சுட்டுலாம் போக மாட்டாரு. இன்னைக்கு அந்த ஆண்டவர பூக்கு ஆப்ரேஷன், அதான் நான் பார்த்தேன். ரோசிமா, அந்த ஆள் அப்பாவோட கட்சிக்காரன் மட்டும் இல்லை, இன்னொரு மகளோட புருஷன் வேற. அதான் அக்கறையாக ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கிளம்பி போயிருப்பாரு. நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, காலையில் டிஃபனுக்கு அவர் இங்கே இருப்பார், அது என் பொறுப்பு. சரி, நீ போய் ப்ரஷ் பண்ணிட்டு வாமா, நான் காஃபி ரெடி பண்ணேன். ஐயோ, நீங்கள் கொண்டு வாங்க, நான் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன். இங்கே பாரு, இப்போ எழுந்திரிச்சு ரெடியானதா சரியாக இருக்கும். நீ எழுந்திரிச்சு வா. என்ன ரோசிமா, சீக்கிரம். என்னம்மா இவ்வளோ காலையில் வந்துட்டீங்க? என் வாழ்க்கையில் விடுவு காலம் வரணும் தான், விடியறதுக்கு முன்னாடியே வந்திருக்கேன், அம்மாவை பார்க்கணும். கொஞ்சம் இருங்க வர. எல்லா வினையும் விலகிடுமா? எழுந்துரு. தைரியமா சொல்லு. அம்மா, என் புருஷன் குண்டடிப்பட்டு ஆஸ்பத்திரியில கிடக்கிறாருமா. டாக்டர்ஸும் அவரை காப்பாத்த முடியாதுன்னு கை விட்டுட்டாங்க. நீங்க தான்மா என் புருஷனை எப்படியாவது காப்பாத்தணும். காப்பாத்தணும். நீங்க தான் காப்பாத்தணும். கடவுளை நம்புமா? உயிரை கொடுத்தவர் கடவுள்.
சுவாசிக்க காத்து கொடுத்தவர் கடவுள். உன்னை சுவாசிக்க வச்சவர் அந்த கடவுள். எல்லாமே கடவுளோட சித்தம். நீ பேசுற பேச்சையும் அதை கேட்கறதுக்கு காதையும் கொடுத்தது அந்த கடவுள். நீ விரும்பியா உன் கை கால செய்து, நீ வேணும்னு கேட்டதுனாலே உன் இதயம் துடிக்குது. எல்லாமே அவன் செயல்மா. இத்தனையும் உனக்காக கொடுத்த தெய்வம் உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்காதா? நிச்சயமா உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டும். துளசி, நடக்கிற எல்லாமே கர்ம வினையின் பலன் தான். இன்னார் தான் காரணம்னு யாரையுமே குறை சொல்ல முடியாது. எல்லாருமே கருவிகள் தான், மரியா உட்பட. அப்படின்னா மரியாதை பண்ணலன்னு சொல்றீங்களா? உன் குழப்பம் இன்னும் தீரல. நம்ம பார்வைக்கும் மனசுக்கும் புலப்படாத விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. உன் புருஷனோட விஷயமும் அப்படிதான். நடக்கிற எல்லாத்துக்குமே மரியாதான் காரணம்னு நீ அழுத்தம் திருத்தமா நம்பிட்ட. அதனால உன்னால அதுல இருந்து வெளியில வர முடியல. கருணையே வடிவான இறைவனோட கையில பயங்கரமான ஆயுதங்களை கொடுத்தது யாரோட குற்றம்? இவ்வளவு அழகான உலகத்தையும் மற்ற உயிர்களையும் படைச்ச கடவுள் அதுக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத ஆயுதங்களை படைச்சிருப்பான்னு நீ நம்புறியா? கத்தி உன் கைய வெட்டினா நீ கத்தியை கோச்சுக்க முடியுமா? இல்லாத கண்டுபிடிச்சவனை கோச்சுக்க முடியுமா? இல்லாத கையாள்றவனை தான் கோச்சுக்க முடியுமா? அப்படிதான் மரியாவும். குழப்பம் இல்லாம போ. உன் சோதனை எல்லாம் சீக்கிரம் முடிய போகுது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நடக்கும்னு நம்பு. நடத்துறவனை நம்பு. In fact, நேற்றுக்கு நைட்டு வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. என்ன அப்புக்கு நாம பண்ணது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி. ரிசல்ட் மாத்திரம் நெகட்டிவா வந்திருந்தா நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கும். என்ன இது, போலீஸ் கேஸ் வேற. ஆண்டவன் புண்ணியத்துல சர்ஜரியும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு புல்லட்டையும் நாம வெளியே எடுத்து இப்போ அவரு POC-ல இருக்காரு. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு சார். உங்க சர்வீஸ்ல எத்தனை கேஸ் பார்த்துருக்கீங்க? இருந்தாலும் ஒவ்வொரு சர்ஜரியும் நம்ம முதல் சர்ஜரியாக நினச்சிட்டு தான் பண்ணணும். ஏன்னா நம்ம டெய்லி புது புது விஷயங்களை கற்றுக்கிற ப்ரொஃபஷனலில் இருக்கோம். அதனால் அலுப்பு தெரியவே கூடாது. அப்சல்யூட்லி கரெக்ட் சார். டாக்டர், ஆண்டவர் அப்புக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. அவர் ஏதோ முனகிட்டு இருக்காரு. ஓ, இஸ் இட் ஸோ? வா பிரதி. வணக்கம் டாக்டர். இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணீங்களே, ஆண்டவர் அப்பு அவரோட மாமனார்னா அவரை கொஞ்சம் பார்க்கலாங்களா? ஓ சாரி, அவருக்கு இப்போதான் மயக்கம் தெளிஞ்சிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர் சார், சொல்லுங்க, இப்போ அவரை நான் பார்க்கலாங்களா? ஓகே, அவருக்கு அதிகம் சிரமம் கொடுக்காம பார்த்து பேசிட்டு உடனே கலந்துருங்க. சரி. படுங்க படுங்க படுங்க. ஏன் சிரமப்படுறீங்க? முடியாத நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்கார். நான் ரெஸ்ட் எடுத்து குணமாகி என்னங்க பிரயோஜனம்? எல்லாருக்கும் பிடிச்சவனாக வாழ்கிறது தான் வாழ்க்கைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட நேரத்தில் சில பேருக்கு நான் வாழ்கிறதே பிடிக்கலைங்கிறப்போ இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? மனசு உடையாமல் பார்த்துக்கணும். மனசில் சீக்கு வந்துட்டா மருந்து வேலை செய்யாது. நீங்க தைரியமா இருக்க. தைரியமும் மனத்தம்பும் தான்
என்ன மறுபிறவி எடுக்க வச்சிருக்கு. என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க சொல்லணும்னு நினைக்கிறத சொல்லுங்க. எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னே தெரியல. என் ஜாமீனை கேன்சல் பண்ணி ஆர்டர் வந்ததும் என்னை சென்ட்ரல் ஜெயிலுக்கு கொண்டு போறதுக்காக ஜீப்பில் கூட்டிட்டு போனாங்க. ஜீப்பில் நான் அமைதியாக தான் போயிட்டு இருந்தேன். மனசில் பர்வதத்தை நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். வேற எதுவுமே எனக்கு தோணலை. ரிசர்வ் பேங்க் எதிரில் சப்வேல போயிட்டு இருந்தப்போ திடீர்னு என் முகத்தில் குத்துனாங்க. அதுக்கப்புறம் ஜீப்பை ஸ்லோ பண்ணி என்னை கீழே தள்ளி விட்டாங்க. அப்போது துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. எங்கேயோ கேட்ட துப்பாக்கி சத்தம் எனக்காகத்தான் வெடிச்சதுன்னு இங்கே இப்போ டாக்டர்கள் பேசினப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஜீசஸ், நான் துப்பாக்கி குண்டில் அடிபட்டு பிளாட்ஃபார்மில் விழுந்துட்டேன்றதும் கீழே கிடந்த என்னோட கையில் ஒரு ரிவால்வர் இருந்ததும் அதை போலீஸ் ஃபோட்டோகிராஃபரை வரவழைச்சி ஃபோட்டோ எடுத்து எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்குங்கிறதையும் டாக்டர்கள் பேசினப்போ தான் தெரியும். உங்கள் கையில் எப்படி துப்பாக்கி இருந்துச்சு? அதான் எனக்கும் புரியல. நான் ஜீப்பில் ஏறினப்போ வெறும் கையோடு தான் ஏறினேன். நான் மயக்கமடைஞ்சதுக்கு அப்புறம் என் கையில் எப்படி துப்பாக்கி வந்ததுன்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு. நடந்தது எல்லாத்துக்கும் அந்த கடவுள் தான் சாட்சி. என்னங்க, நீங்க குணமாயிட்டீங்களா? நீங்க குணமாகணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லைங்க. நீங்க நல்லபடியா பழச்சு வரணும்னு நான் மாயமா பார்க்க போனேன். அந்த மாயமா உங்களுக்கு குணமாயிடும்னு குங்குமத்தை கொடுத்து நல்வாக்கு சொன்னாங்க. உங்க வாக்கு படிச்சிருச்சீங்க, நீங்க குணமாயிட்டீங்க. என் தாலி நினைச்சிருச்சீங்க, என் தாலி நினைச்சிருச்சு. பர்வதம், உன் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது. தெய்வம் உனக்கு துணையா இருக்கும். உங்க மக மரியா என்னை விடாம துரத்துறா. என் பர்வதம், எனக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் அந்த கடவுளை துரத்துறா. இவங்க ரெண்டு பேருமே எனக்காகத்தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரோட நோக்கம் வேற வேற. அந்த கடவுள் யாருக்கு கை கொடுப்பாரோ தெரியல. உங்க மக மரியா என் மேலே இருக்கிற கோபத்தில் தான் இப்படி பண்ணிட்டா. அதனால் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் இப்படி அறகுறையாக பண்ணிட்டாலன்னு தான் வருத்தமாக இருக்கு. முழுசாக பண்ணியிருந்தா எல்லாம் முடிஞ்சிருக்கும். யாருக்கும் எந்த கஷ்டமும் இருந்திருக்காது. ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசுகிறீங்க? மரியா என் பொண்ணுங்கிறதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. மரியாவுக்கு நடந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் மறைமுகமா வேற ஒரு தீய சக்தி இருக்குது. யார் அந்த தீய சக்தி? அவங்க நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா எல்லா கேள்விகளுக்கும் விட கிடைச்சிடும். மரியாவுக்கும் எனக்கும் இடையில வேற யார் இருக்க முடியும்? அது யாருங்கிறது அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். அப்பா சொன்ன மாதிரி மரியாவுக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மாயம்மா எனக்கு எல்லாத்தையும் மறைமுகமா சொல்லிட்டாங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் கலியமூர்த்திக்கும் ஏற்கனவே ஏதாவது தகராறு இருந்திருக்கா? இல்லை, என்னை அரெஸ்ட் பண்ண வந்தாரு, அப்போ தான் அவரை நான் முதல் தடவையாக பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் அவரை எங்கேயுமே பார்த்ததில்லை. அப்படின்னா சார் இன்னும் நீங்கள் கிளம்பலையா? டாக்டர் பார்த்தா எங்களை திட்டுவார் சார். ப்ளீஸ் சீக்கிரம் போங்க சார். கொஞ்சம் போகிறோமா? நான் இப்போ போயிடுறேன். ஒரு நிமிஷம். கர்த்தர் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். நான் மறுபடியும் வந்து பார்க்குறேன்.
பர்வதம் வரம்மா, தைரியமாயிரு. மாப்பிள்ள, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க தயவுல வாழ்ந்துட்டு இருக்கிற உங்க தங்கச்சிக்கு தனிப்பட்ட முறையில பணம் வரத்துக்கு என்ன வழி இருக்கு? நேத்து வந்து சேர்ந்துகிட்ட வந்தா அவளோட புருஷன், அவனும் அவ சொல்றதுக்கெல்லாம் ஆமாமான்னு தலையாட்டிட்டு இருக்கான். நீங்க கேட்கறதுக்கு மதிப்பு கொடுக்காம இந்த பணத்தை நான் தான் சம்பாரிச்சேன்னு சொல்றா. ஒரு குடும்ப பொண்ணுக்கு வேற என்ன சம்பாத்தியம் இருக்க முடியும்? அதுவும் 10 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரி. அதான் அத்தை, எனக்கும் தெரியல. என்ன மாப்பிள்ள இது? இந்த பதில நாங்க சொல்லணும், நீங்க சொல்லலாமா? நீங்க இந்த குடும்பத்துக்கு தலைவன் மட்டும் இல்ல, கவிதாவுக்கு அண்ணன். நீங்க தான் அவளை கண்டிக்கணும். நான் சொல்றதா எங்க அத்தை கேக்குறான். கேட்க வைக்கணும் மாப்பிள்ள. உங்க மேலயும் உங்க குடும்பத்து மேலயும் அக்கறை இருக்கிறதுனால தானே சொல்றேன். உங்களுக்கு தெரியாம ஏதோ தப்பு நடக்குது, அது என்னன்னு பாத்துக்குங்க மாப்பிள்ள. விஷயம் பெருசாயிடுச்சுன்னா அசிங்கமா போயிடும். ஜாக்கிரத. அவளுக்கு எப்படி இந்த பணம் வந்திருக்கும்? அத்தை சொல்றத பார்த்தா பயமா இருக்கு.